நல்லது நேர்களே, வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். முதலாவது கலந்துரையாடல் நிறைவு பெற்றுவிட்டது. நல்ல பல தகவல்களை உங்களுக்கு வழங்கினோம் இல்லையா? அது மாத்திரமில்லாதபடி இன்னும் நல்ல தகவல்களை நாங்கள் இந்த கலந்துரையாடலின் ஊடாகவும் நாங்கள் உங்களோடு பேச இருக்கின்றோம். முக்கியமாக இன்று நாங்கள் பேசப்போவது இந்த கலந்துரையாடலில் புடவைகள் மற்றும் ஆடை தொழிற்துறை தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த தலைப்பை நாங்கள் எடுத்ததற்கான காரணம் என்னவென்றால், சென்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த புடவைகள் மற்றும் ஆடை தொழிற்துறை சம்பந்தமாக இதற்கு கலைமாமணி பட்டம் கொடுப்பதற்கான ஆரம்ப நிகழ்வு தான் இந்த பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது, ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். எனவே அது தொடர்பான பல தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். எனக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது. அதிதி மூலமாகத்தான் அந்த தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து கொள்கின்றார் பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கான ஒரு நிறுவனத்தின் பணிப்பாளர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். சொல்லுங்கள் ஐயா, இந்த ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் மற்றும் அது அப்பரல் இல்லையா, இதன் முழுமையான பேர் என்று சொல்லப்போனால் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் அப்பரல் இளங்கோவன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம், நல்லா இருக்கிறோம், நன்றி. இந்த இன்ஸ்டிடியூட் பற்றி முதலில் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றோம், சொல்லுங்கள். சரி, ஸ்லீட்டா, முதல்ல நன்றி உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்குறதுக்கு. ஸ்லீட்டா SLITA ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் டெக்ஸ்டைல் நெப்பரல்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகிறது. இலங்கை புடவைகள் மற்றும் ஆடைகளுக்கான நிர்வாகம். இந்த நிர்வாகம் கைத்தொழில் அமைச்சு கீழாக தொழிற்படுகின்ற நிறுவனமாவதோடு இலங்கையிலே புடவை மற்றும் ஆடை தொழில்துறைக்கான தேவையான சேவைகள், பிரதானமாக மனிதவள மேம்பாட்டுக்காகவும் மனிதவள வழங்குதல், அதோடு தொடர்பட்ட தொழில்நுட்ப துறை சம்பந்தமான சேவைகளை பூர்த்தி செய்வதுதான் இந்த நிர்வாகத்தின் பிரதான நோக்கமாக கொண்டுள்ளது. நல்லது. நீங்க நான் முதலில் சொன்னது போலவே அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது இல்லையா பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில், என்ன காரணம் இப்படியான ஒரு பட்டப்படிப்பினை ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்ன? நன்றி, நல்ல ஒரு விடயத்தை கேட்டிருக்கிறீர்கள். இந்த இதை சொல்வதற்கு முன்னுக்கு நான் கொஞ்சம் இந்த தொழில்துறையை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நம்ம பிரயோஜனமாக இருக்கும். புடவைகள் மற்றும் ஆடைகளான தொழில்துறை, புடவைகள் மற்றும் ஆடைகளுக்கான தொழில்துறை இலங்கையிலே இருக்கின்ற ஒரு பிரதானமான தொழில்துறை, நம்ம மிக முக்கியமாக அல்லது முதல் தரமான தொழில்துறைன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, புடவைகள் மற்றும் ஆடை தொழில்துறை மூலமாக இலங்கைக்கு 45% அந்நிய செலவாணி ஈட்டப்படுகிறது. அது வந்து மற்ற தொழில்துறை எனும்போது இதுதான் முதலாவது, மற்றது எல்லாமே சேர்ந்து 55% தான். இப்போ இது ஒரே ஒரு தொழில்துறையில் 45% வெளிநாட்டு அந்நிய செலவாணி ஈட்டப்படுகின்றது. அத்தோடு 1,000,000 கிட்டத்தட்ட 1 மில்லியன் 1 மில்லியன் மக்கள் இந்த தொழில்துறையினால் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்காங்க. அதிலும் 400,000 பேர் நேரடியாக தொழில் வாய்ப்பு பெற்றுள்ளார்கள் இந்த தொழில்துறையில். அதோடு இதன் இந்த தொழில்துறை ஏற்றுமதியவே பிரதானமாக நோக்காக கொண்ட தொழில்துறை. விசேடமாக ஏற்றுமதி என்று சொல்லும்போது அதுவும் அமெரிக்காவும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதியை பிரதானமாக கொண்டே செயல்படுத்துகிறது. அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக குறிப்பிடும்போது அதன் தரம், இப்போ நாமளாவே யோசிக்கக்கூடிய வரைக்கும் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளில் அவங்கள் பாவிக்கிற உடைகள், அதுக்கான ஆடைகள் வந்து அந்த தரம் வந்து அந்த அளவில் இருக்கும். அப்போ அதற்குரிய தரத்தை இங்கே உற்பத்தி செய்வதாக இருந்தால் இங்கு பாவிக்கப்படுகின்ற இயந்திரங்களோ அல்லது முறைகள், பயன்படுத்துகிற முறைகள் அல்லது பாவிக்கப்படுகிற சேவையாளரோட திறன்கள் மிகவும் உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும். அப்போ அந்த அப்படிப்பட்ட தொழில்துறையில் இந்த சேவையாளர்களுக்கும் இந்த, அதாவது சர்வதேச தொடர்புடைய தொழில்துறை இது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தொழில்துறைக்கு சேவையாளர்களையும் அதற்குரிய பயிற்சியும் அதற்குரிய தொழில்நுட்பமும் அந்த மட்டத்திலே செய்ய வேண்டிய வரும். அப்போ அந்த நிலையிலே
இலங்கை புடவை மற்றும் ஆடைகள் தொழில்துறையிலே இதுவரை காலமும் நாங்கள் கடந்த 35 வருட காலமாக பயிற்சி நெறிகள் அநேகமாக கிட்டத்தட்ட 80 மேற்பட்ட வேறுபட்ட பயிற்சி நெறிகளை நாங்கள் நடத்துகின்றோம். குறுகிய கால பயிற்சி திட்டம்னு சொன்னால் 20 நாட்களுக்கு குறையாக குறுகிய தான் நாங்கள் சொல்கிறோம். 21 சான்றிதழ் வழங்குகிற பயிற்சி நெறிகள், டிப்ளமோ பயிற்சி நெறிகள் குறைஞ்சது 50 நாட்களாக இருக்கும் டிப்ளமோ பயிற்சி நெறிகள், அடுத்து ஐநேஷனல் டிப்ளமோ HND பயிற்சி நெறிகள் இதுகளை வழங்கி கொண்டு வந்தோம். அப்போ இந்த தொழில்துறையிலே நீண்ட நோக்கு பார்க்கும்போது விசேடமாக மற்ற நாடுகளோட நாம் போட்டி போட்டு கொண்டு போக வேண்டிய நிலை வருது. இப்போ நம்ம முதல் சொன்ன மாதிரி இந்த மனித வளம்ங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பங்காக இருக்குது இந்த தொழில்துறையில். அப்போ அந்த தொழில்துறைக்கு வேண்டிய மனித வளம் வந்து இந்த ஐநேஷனல் டிப்ளமோ வரைக்கும் வந்தது இன்னும் மிக உயர்மட்டத்தில் மிகவும் ஆளுமையுடைய வெளிநாட்டவர்களோட கதைத்து அவர்களோட வியாபாரத்தை இந்த பக்கம் ஈர்த்து கொள்ளக்கூடிய திறனுடைய தொழில்நுட்பத்திலையும் மிகவும் அதிகூடிய திறனுடைய மனித வளத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த நோக்கத்தை தான் பிரதானமாக கொண்டு இந்த தொழில்துறையிலே தேவையை கான ஒரு நாங்கள் ஒரு சர்வேயை செய்து அதாவது ஒரு ஸ்டடியை செய்து அவங்களுக்கு தேவை இருக்கிறத அறிந்து கொண்டு அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த பயிற்சி இந்த பட்டப்படிப்பு நிகழ்ச்சி நிரலை முதலில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன, பின்னர் டிப்ளமோ பயிற்சி நிறையா இடம்பெற்றது, இப்பொழுது டிகிரி கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நல்லது. அது போல எங்கள் நாட்டு மக்களுக்காகத்தானே இந்த சேவையில், எங்கள் நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் இந்த சேவை நீங்கள் ஆரம்பித்தாலும் இது ஒரு நல்ல ஒரு விஷயம். டிகிரி ஆரம்பித்து வைக்கப்பட்டது நல்ல விஷயமாக இருந்தாலும் இவர்கள் படித்துவிட்டு ஒரு சிலர் என்ன செய்வார்கள், இங்கே நல்லதை பெற்றுக்கொண்டு அது அந்த பட்டப்படிப்போடு அந்த பட்டத்தோடு வெளிநாட்டுக்கு சென்று விடுவார்கள். அப்பொழுது எங்கள் நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய பயன் இல்லாமல் போய்விடுகின்றது. அதனை கொஞ்சம் நினைத்து பார்த்தீர்களா? அது மேலே அது அப்படி கதைக்கிறேன்னு அப்படி தெரிந்தாலும் கூட இந்த மாணவர்கள் பயிற்சி பெற்று டிப்ளமாவோ டிகிரி பட்டப்படிப்பு பெற்ற பிறகு இந்த தொழில் இங்கே உள்ள இண்டஸ்ட்ரியில் இங்கே உள்ள தொழில்துறையில் இங்கே உள்ள தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறார்கள். அதே நேரம் கணிசமானவர்கள் வெளிநாடுகளுக்கு போகின்றார்கள், பிரதானமாக பங்களாதேஷ். இப்போவுமே கூட பங்களாதேஷில் அநேகமான எங்களுடைய மாணவர்கள் பயிற்சி பெற்று அங்கே தொழில் புரிகிறார்கள். அண்மை காலமாக குறிப்பிட்டதுக்கு 5 வருடங்கள் முன்னுகிறது வியட்நாம் ஒரு பிரதான நாடு, உங்களுக்கு தெரியும் சீனாவுக்கு பக்கத்தில் நாடு, அதே நேரம் கென்யா, சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகள்லையும் இந்த தொழில்துறை வளர்ந்து கொண்டு போகுது. அப்போ அந்த தொழில்துறைக்கு எங்கட இங்கே பயிற்சி பெற்ற மாணவர்கள் பயிற்சி பெற்ற இங்கே தொழில் செய்தவர்கள் அங்கே போய் வேலை செய்கிறார்கள். அது வேலை செய்த ஒருத்தர் சொல்லணும்னா வேறு இங்கே தொழில் அவங்களோட திறனை இங்கே காட்டாமல் வெளிநாட்டை காட்டுறதை நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஆனால் அவங்க அங்கே தொழில் செய்வதன் மூலமாக அங்கேருந்து இப்போமைக்கு நாட்டுக்கு இருக்க பிரச்சனைன்னு பார்க்கும்போது அங்கேருந்து டொலர் இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கும் அந்நிய செலாவணி வெளிநாட்டு தொழில்நுட்பமாக. சாதாரணமாக பணி வேலையாட்கு பணியாட்களாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்க, இந்த தொழில்நுட்ப தகுதியோடு போகிறவர்கள் கூடுதலான வருமானத்தை அதாவது டொலர் அந்நிய செலவாணியை இலங்கைக்கு ஈட்டி தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ ஒரு பக்கம் இங்குள்ள அதுதான் இப்போ இந்த மொத்தமாக இப்போ எண்ணிக்கையில் தான் பிரச்சனை வரப்போகுது. அப்போ இலங்கையில் இப்போ உதாரணமாக சொல்லுவோமே ஒரு 50,000 பேர் வேலைக்கு தேவைப்படுகிறார்கள் இலங்கையில். அப்போ நம்ம ஒரு 75,000 உருவாக்கி விட்டோம்டா, 50,000 இங்கே வேலை செய்வாங்க, இன்னும் மீதி 25,000 வெளிநாட்டில் வேலை செஞ்சு அந்நிய செலவாணி ஏற்றுவா. அப்போ இந்த தொழில்துறையில் இங்கே செய்தும் நாம் இதை ஏற்றுமதி செய்தும் வெளிநாட்டு அந்நிய செலவாணியை தான் தேடுறோம். அதே நேரம் மனித வளமாக மேம்பாட்டுக்காக வெளிநாட்டில் போய் உழைக்கிறவர்களும் அந்நிய செலவிலே கொண்டு வர்றார்கள். ஆகவே நாட்டுக்கு பொறுத்தவரையில் எல்லா வழியிலையும் நன்மையாகத்தான் வருகின்றது. அதே நேரத்தில் இந்த பட்டமளிப்புள்ள பிரதான நோக்கம் இன்னொரு நோக்கம் வந்து இலங்கையில் உள்ளவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுப்பதோடு வெளிநாட்டில் உள்ள மாணவர்களையும் இங்கே கொண்டு வந்து படிப்பிக்கிற நோக்கம் ஒன்றும் இருக்கின்றது. அதன் மூலமாக வெளிநாட்டு செலவு ஆமாம் இதன் மூலம் பயன்பெறுபவர்கள் என்று நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால் முக்கியமாக இளைஞர் யுவதிகள் இல்லையா, புதிதாக இந்த கற்கை நெறியை அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல சுய தொழிலில் ஈடுபட விரும்புபவர்கள் அவர்களுக்கும் இந்த பட்டப்படிப்பு உதவியாக அமையும் இல்லையா, அவர்களுடைய அறிவுத்திறனை இன்னும் மேம்படுத்தும் முகமாக. அது மாத்திரமல்ல ஏற்கனவே இந்த
ஒரு நிறுவனத்தில் அவர்கள் தொழில் புரிபவர்களாக இருந்தால் இல்லையா, அவர்களுக்கும் இதை உதவுவதாக இருக்கும். அது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கூறிய கருத்து மிக சரியான கருத்து. நீங்கள் சரியாக ஊகித்திருக்கிறீர்கள். எங்களோட தொழில் பயிற்சி நெறிகளுமே நாங்கள் பிரதானமாக 3 அல்லது 4 தொகுதிகளாக பார்க்குறோம். ஒன்று வந்து அந்த குறுகிய காலம்னு சொல்கிறது வந்து பிரதானமாக சுய தொழில் சொல்கிறவர்கள் குறித்த அவங்க நீண்ட காலமாக வந்து எங்களை படித்து கொண்டிருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. அவங்களுக்கு 1 நாள் அல்ல 2 நாள் 3 நாள் 5 நாள் அந்த மாதிரி குறுகிய காலத்திலே அவங்களுக்கு தேவையான அந்த திறனை மட்டுமே வழங்கி அவங்க சுய தொழில் செய்யக்கூடியதுக்கு அவர்கள் இருக்கின்ற. அதே நேரம் அதோட கொஞ்சம் கூட போய் அதை நான் சொன்ன மாதிரி சான்றிதழ் பயிற்சி 20 நாட்கள், 50 நாள் டிப்ளமா அப்படி போகிற பயிற்சி நெறிகளில் போயிட்டு அதாவது ஸ்கூல்லேருந்து வெளியே வர்றாரு. பிரதானமாக உயர்தரத்திலிருந்து பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படாதவர்களும் அதே நேரம் கொஞ்சம் சான்றிதழ் குறைந்தவர்களாகவும் இருக்கலாம், அவங்களுக்கும் இங்கே வந்து எங்களோட வேறுபட்ட பயிற்சி நெறிகளில் இன்வால்வ் ஆகி அதன் மூலமாக இவங்க தொழிற்சாலைகளுக்கு தொழிலுக்கு போகலாம். சுய தொழில் செய்கிறவரும் இருக்குது. அதே நேரம் இன்னொன்று 3வது பகுதி நேரம் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஆல்ரெடி அதை முன்கூட்டியே இந்த தொழில்துறையில் தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்கள் வேறுபட்ட தரங்கள்லேயே வேறுபட்ட நிலைகள்லே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அதை விட மேலே இன்னும் கொஞ்சம் உயர் பதவிகளுக்கு போக வேண்டுமா இருந்தால், உதாரணமாக சாதாரணமாக ஒரு மெக்கானிக் அல்லது பொறிமுறையாளராக இருக்கிறவர் அதை விட மேலே ஒரு பதவி உயர்வாக போகிறான்டா, ஒரு பணிப்பாளராக வேண்டும்டா, அந்த மாதிரி ஒவ்வொரு பதவி உயர்வுகளுக்கு போகண்டா அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதாவது அவங்களுக்கு தர சான்றிதழ்களும் தரங்களும் உயர வேண்டும். அப்போ அவங்க முதல்ல சர்டிஃபிகேட் தரச்சான்றிதழ் லெவலில் இருந்தவர்கள் வேலை செய்து கொண்டே அவங்க படித்து டிப்ளமா பெற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் டிப்ளமா பெற்றவர்கள் கொஞ்ச காலம் இருந்து அதே படித்து கொண்டிருந்த வாக்கில் பட்ட விபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ பட்டம் அவள் தொழிலையும் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் அவங்களும் உயர் பதவிகளுக்கும் போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எல்லாரையும் சுய தொழில் செய்வர்களுக்கு ஒரு பகுதி, புதிதாக வர மாணவர்கள் பாடசாலையிலேருந்து வர மாணவர்கள் இவர் சாதாரண தரத்திலே படித்த மாணவர்களும் கூட உயர் வகுப்புகளுக்கு அல்லது உயர்தரம் படிக்க முடியாத போன மாணவர்களுக்கும் கூட நாங்கள் சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் இருக்கின்ற அதுகள் மூலமாக அவங்கள் இந்த தொழிற்சாலை வேலை செய்து கொண்டு திரும்ப டிப்ளமா படித்து பிறகு அவங்களும் பட்டதாரி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே இதில் மாணவர்கள் புதிதாக வர மாணவர்கள் முன்கூட்டியே தொழிலில் இருக்கிறவர்கள் அதே நேரம் சுய தொழிலாக இருக்கிறவர்கள் இந்த எல்லாரையுமே கருத்தில் கொண்டு தான் எங்களோட பாடநெறிகளும் இந்த பட்ட படிப்புக்குரிய சந்தர்ப்பங்களும் அவங்க எல்லாருக்குமே இருக்கின்றது. கண்டிப்பாக இளம் மாணவர்கள் நீங்கள் சொன்னது போலவே சார், ஒரு சிலர் வந்து ஏலெவல் ரிசல்ட்டில் ஓலெவல் ரிசல்ட்டில் அவர்களுடைய ரிசல்ட் போதாமல் இருக்கலாம். அவர்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று இல்லையா. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய லட்சியம் டாக்டர் என்ஜினியர் அக்கௌண்டன்ட் அப்படி வர வேண்டும் என்று இருந்து சரியான ரிசல்ட்ஸ் பெறுப்பவர்கள் அவர்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் இப்படியான ஒரு தொழில்துறை அவர்கள் தெரிவு செய்வது நல்லது. ஏன் தெரியுமா, இடைப்பட்ட காலத்தில் அதாவது இந்த கோவிட் காலத்தில் மாத்திரமல்ல எங்களுடைய நாடு பொருளாதார சிக்கலில் தவித்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூட இந்த ஆடை தொழில்துறை என்பது இறங்கவே இல்லை, மேலே தான் போய் கொண்டிருந்தது இல்லையா. அதுக்கு காரணம் என்ன ஐயா? உண்மையே இதுவும் நல்ல ஒரு முக்கியமான விடயம். இந்த விசேஷமாக இந்த சந்தர்ப்பத்தில் கதைக்க வேண்டிய விடயம், நம் நாடு அல்லது உலகளாவிய ரீதியிலேயே முதலாவது ஒரு நாம் ஒரு முகம் கொடுக்க வேண்டிய வந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த கொரோனா கோவிட்னு சொல்கிறது. அதன் மூலமாக நாமும் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுன்னு சொல்லலாம். அதே நேரம் விசேடமாக அடுத்த நிலையிலே நாம் பொருளாதார ரீதியாக சமூக அரசியல் பொருளாதார ரீதியிலே இன்னும் கூட பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே நாட்டிலே நிறைய தொழில் வாய்ப்புகள் அல்லது வேறு கம்பெனிகள் நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் அவங்க நிறுவனத்தையே மூடிவிட்டும் தொழில் வாய்ப்பு இழந்தவர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தொழில்துறையில் பொறுத்தவரையில் என்னன்னா இது ஏற்றுமதியவே பிரதான நோக்காக கொண்ட தொழில்துறை. அப்போ ஏற்றுமதி மூலமாக இந்த டொலர் அந்நிய செலவாணி இலங்கைக்கு வரும்போது இங்கே அந்நிய செலவு பிரதானமாக நம்ம டொலரை பற்றி கேட்கும் டொலரோட பெறுமதி இலங்கையோட ரூபா பெறுமதி கூடிச்சு. அதாவது இலங்கை ரூபா வந்து கூட 1 டாலர் கொண்டு வர இலங்கை ரூபா முந்தி இருந்ததை விட. அப்போ இந்த தொழில்துறையில் டொலர் இலங்கைக்குள்ளே வர நேரம் அவங்களுக்கு இலங்கை காசோட அளவு கூட இருக்குது.
அப்போ இவங்க ஏற்றுமதி கூடிட்டு அந்த வருமானம் கூடிட்டு அப்போ இந்த தொழில் துறையில் உள்ளவங்களுக்கு மேலே முதலில் இருந்த பண வருவாயை விட இலங்கை ரூபாயில் உள்ள பண வருவாயை விட அதிகமாக இரண்டு மூன்று மங்களை அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்மளோட செலவினியங்கள் மூன்று பங்கால் கூடின மாதிரி அவங்களோட வருமானம் வந்து மூன்று பங்கால் கூடியிருக்கு அந்த டாலர் மாற்றம் ஏற்பட்டதால். அதே நேரத்தில் மற்ற நாடுகள்லேயும் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அடிப்படையில் இலங்கையிலோட நன்மதிப்போடு சேர்த்து இந்த தொழில்துறையில் உள்ள அவங்களுக்குரிய வேலை அதாவது ஓர்டர்னு சொல்லுவோம் அது வெளிநாட்டிலேருந்து வர ஓர்டர்கள் அதாவது இந்த ப்ரொடக்ஷன்கள் வந்து கூடியிருக்குது. அதன் மூலமாக இந்த தொழில்துறை உண்மையிலே சாதாரணமாக கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் பார்க்கும்போது மற்ற வருடங்களையும் விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடியே முன்னேற்றமாக இருக்குது. வருடத்துக்கு சாதாரணமாக கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்கன் டாலர் தான் இந்த அந்நிய செலவாணி மூலமாக இலங்கைக்கு வருது இந்த தொழில்துறையில் மட்டும். அது வந்து இந்த வரும்போது இப்போவே அதாவது இந்த வருடம் முடிய முன்னுக்கே இப்போவே 5 பில்லியனுக்கிட்ட அனுமதிச்சிருக்கு. அப்போ அதான் இந்த தொழில்துறையில் உள்ள பிரதான இது. அப்போ வருமானம் கூடியிருக்கு. அதே நேரம் இந்த தொழில்துறையில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கேட்டால் புதுமைப்படுவீங்க. இந்த காலப்பகுதியிலே வேறு தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வருமானம் நேத்தம் சம்பளம் அதிகரிக்கப்பட்டதாக நான் கேள்விப்படல. ஆனால் இந்த தொழில்துறையில் இருக்கிறவர்களோட சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய நிறுவனம் கைத்தொழில் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற கைத்தொழில் அமைச்சின் கீழே இயங்குகின்ற நிறுவனம் நல்ல அமைச்சின் கீழ் தான் இப்படியான ஒரு பாடநெறி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சென்ற மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இல்லையா? அப்படி பார்க்கையில் நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லிவிட்டோம். இந்த தொழில்துறையை தெரிவு செய்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும். எனவே இளைஞர் யுவதிகள் இதனை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் இல்லையா? அவர்கள் உங்களை எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம்? நான் எங்களுடைய வலைத்தளம் இருக்கின்றது www.slit.lk அதில் சகல விதமான விவரங்களும் அதில் இருக்கின்றது. அதே சமயம் முகநூல் பகுதியும் இருக்கின்றது. எங்களோட அந்த வாட்ஸ்அப் நம்பர்களும் இருக்கின்றது. நேரடியாக 2634 என்ற இலக்கத்தோடையும் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், நீங்கள் எஸ் இளங்குவன் என்று உங்களை கேட்டால் பேசுவீர்கள் இல்லையா? அந்த இலக்கத்தை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். 01 1 63 24 06 01 1 2 63 24 06 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு எஸ் இளங்கோவன் ஐயா என்று கேட்டால் அவர் கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருப்பார். முக்கியமாக ஐயா, இந்த தொழில்துறையை அவர்கள் ஆரம்பிப்பதற்கு ஆர்வம் இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு சில தகமைகளை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இல்லையா? எவ்வாறான தகமைகளை அவர்கள் உட்கொண்டிருக்கிறார்கள்? தகமை என்று நீங்கள் குறிப்போடு கல்வி தகமைகளா? கல்வி தகமைகள் கட்டாயம். அதாவது நான் முதல்ல சொல்லிய மாதிரி ஒவ்வொரு பாடநெறி தொகுதிக்கும் அல்லது அவர்கள் எடுத்துக்கொண்ட அல்லது இவர்கள் ஓ லெவலில் ஏ லெவலில் எந்த சப்ஜெக்டில் அவர்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகியிருக்க கட்டாயம். கண்டிப்பாக உண்மையிலே நாங்கள் வந்து நாங்கள் பொதுவாக சொல்கிறோம் என்னென்னா இது ஒரு ஓப்பன், எல்லாருக்குமே சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது சுயதொழில் செய்கிறவர்களுக்கு இந்த தகுதி தான் இருக்கணும் என்று கட்டாயம் இல்லை. அவர்கள் சாதாரணமாக அவங்களால் ஓரளவு அவங்க பௌதிக ரீதியாக அவங்க இயங்கக்கூடியதுகள் இருந்தால் காணும். அப்போ அவங்க என்ன தரம் படித்திருக்காங்கிறது பெரிய முக்கியம் இல்லை. அவங்களுக்கு சுயதொழில் சம்பந்தமான பயிற்சிகளை கொடுக்குறதுக்கு ஓரளவு சான்றிதழ் லெவல் நான் சொன்னேன் அந்த 20 நாள் சான்றிதழ் லெவல் பயிற்சி நெறிகளுக்கு அதாவது தொழில்துறையில் வந்து நம்ம சொல்லுவோம் சூப்பர்வைசர் கிரேடுங்கிற மாதிரி அதாவது நார்மல் மேனேஜ்மெண்ட் கிரேட் அதாவது முதல் நிலை மேனேஜ்மெண்ட்டை முகாமைத்துவ நிலைக்கு போக இருந்தால் அதுக்கு சாதாரணமாக ஓ லெவல் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஓ லெவல் தரம் இருந்தாலும் ஓ லெவல் ஏதாவது குறிப்பிட்ட குறிப்பிட்ட விசேடம் இல்லை. ஆனால் நாங்கள் சாதாரணமாக கொஞ்சம் ஓரளவு ஆங்கில அறிவு கொஞ்சம் இருக்கணும், கணிதத்துறையில் கொஞ்சம் அறிவு இருக்கணும், ரிசார்ஸ் அனேமாக கிரெடிட் இருக்கணுங்கிறது கதைக்கிறவங்க ஆனாலும் அவங்களோட திறமை இருக்குமா இருந்தால் அது போதுமானதாக இருக்கும். அதே நேரம் டிப்ளமாவுக்கு என்டர் பண்ணணுமா இருந்தால் ஏ லெவலில் 2 சப்ஜெக்ட் இருந்தால் போதும். 2 பாடத்தில் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆர்ட்ஸாகவும் இருக்கலாம், கொமர்ஸாகவும் இருக்கலாம், மெட் சயின்ஸாகவும் இருக்கலாம். அதே நேரம் பட்டப்படிப்புக்கு போகிற நேரம் கட்டாயமாக அவர்களுக்கு உயர்தரத்திலே 3 பாடங்கள் சித்தி இருக்க வேண்டும். அது எந்த ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஆகவும் இருக்கலாம், இதாகவும் இருக்கலாம், 3 பாடம் சித்தியாக இருக்கணும். ஆர்ட்ஸ் காமர்ஸ் செய்தவர்களாக இருந்தால் சாதாரண தரத்திலே ஆங்கிலம் விஞ்ஞானம் கணித பாடங்களிலே திறமை சித்தி உள்ளதாக இருக்கணும்.
அதாவது அதுகளும் இல்லாமல் இருப்பார்களாக இருந்தால், சாதாரணமாக அதுகள் இல்லை, ஒன்று ரெண்டு பாடங்கள் மட்டும் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு இன்னொரு பாதை ஒன்றும் இருக்கிறது இதுகளுக்குள்ளே வர்றதுக்கு. என்னென்று சொன்னால், நீங்கள் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கீங்க என்விக்யூங்கிற மாதிரி, நேஷனல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது தொழில்சார் மூன்றாம் நிலை ஆணைக்குழுன்ற ஒன்று இருக்குது, டிவி ஈசின்னு சொல்லுவோம். அவங்களும் தான் இலங்கையில் இந்த பாடநெறிகளெல்லாம் நெறிமுறுத்துகிற ஆணைக்குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்னு சொல்கிறோம், யூனிவர்சிட்டி சம்மந்த பல்கலைக்கழக ஆணைக்குழு மாதிரி தொழில் சார்ந்த ஆணைக்குழு ஒன்று இருக்குது. அவங்கள வந்து எங்களோட பயிற்சி நெறிகள்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதன் மூலமாக இவங்கள் வேலை செய்கிற மூலமாகவே இந்த என்விக்யூ தரம், அதாவது அதில் 1, 2, 3, 4, 5, 6, 7 தரம் இருக்குது. அந்த 4 தரம் எடுத்தார்கள்ண்டா, என்விக்யூ 4 4 தரம் எடுத்தாங்கண்டா, ஏ லெவல் அதாவது உயர்தரம் சித்தி அடைந்ததற்கு சமனாக அரசாங்கத்தாலே அறிவிக்கப்பட்டிருக்கு. வர்த்தமானி மூலமாக 2017 அரசாங்கமே அறிவித்திருக்கு, என்விக்யூ 4 தரம் எடுத்தால் உயர்தரம், அந்த துறையிலே அவர்கள் சித்தி அடைந்ததாக கருதப்படுவார். ஆகவே அவங்கள் உயர்தரத்தில் 2 பாடம் இருந்தால், ஒரே 2 பாடங்கள் மட்டும் சித்தி அடைந்தவர்கள் இந்த என்விக்யூ 4 மூலமாக வந்த உடனே அந்த உயர்தரம் பாஸ் பண்ணதாக சித்தி அடைந்ததாக கருதி அவங்களுக்கும் இந்த பட்டப்படிப்புகளே உள்ளிடுறதுக்கான சந்தர்ப்பங்கள். இதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி? வேலை வாய்ப்புகள் இப்போ நாடளாவிய ரீதியில் மாத்திரமல்ல சர்வதேச நாடளாவிலே இப்போ இருக்க நிலையிலேயே கிட்டத்தட்ட 70,000 தொழில்களுக்கு ஆக்கல் தேவைப்படுது. அந்த 70 பிரதானமாக அந்த ஆபரேட்டருங்கிற சொல்கிற இருந்தாலும் அதை விட மேல் அதாவது முகாமைத்துவ மட்டங்களிலே உள்ள தொழில் வாய்ப்புகள் இலங்கையில் இன்றும் இருக்குது. எந்த நாளும் எனக்கும் கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும், இந்தந்த தொழிலுக்கு தேவைண்டு. நாங்கள் அநேகமாக ஃபேக்ட்ரியோட சமர கதைக்கிறதே தவிர்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா அவங்கள் எந்த நாளும் எங்களுக்கு ஆக்கல் கொடுங்க, இந்த இதுக்கு ஆக்கல் வேணும் அப்படி பண்ணி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்தளவுக்கு இங்கே டிமாண்ட் இருக்குது, அதாவது தேவை இருக்குது கட்டாயம். இலங்கைக்குலேயும் வெளிநாட்டிலையும் இப்போ இருக்க சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் வெளிநாடு போயிருக்காங்க. விசேடமாக பங்களாதேச முதல்ல குறிப்பிட்ட மாதிரி பங்களாதேஷ்லேயும் வியட்நாம் ஆப்பிரிக்க நாடுகளில் கென்யா எத்தியோப்பிய நாடுகள்லேயும் வேலைவாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. நல்லா, அப்படி என்றால் இந்த பட்ட படிப்பினர்களை படிக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் எடுக்கும்? மூன்று வருடங்கள் அதாவது கிரெடிட் அளவில் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குன்ற ஒன்று இருக்குது, அதில் ஒரு இந்த கிரெடிட்னு சொல்கிறோம், கிரெடிட் அளவு முழு நேரமாக இது. அதாவது எங்களோட இந்த பட்டப்படிப்போட விசேடம் அதுகள் தான் என்னன்னா, இந்த முதலாவது வருடம், முதல் வருடம் வந்து முதல் வருடம் முடிந்து அப்புறம் 6 அவங்க ஃபேக்ட்ரியில் பயிற்சிக்காக போவாங்க. கிட்டத்தட்ட 1.5 அந்த முதலாம் லெவல், அதை சொன்னோம் டிப்ளமா லெவல்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து அது முழு நேரமாக தாங்க வரணும். அது முழு நேரம் செய்த பிறகு இவங்க தொழில் வாய்ப்பை செய்து கொண்டிருக்க நேரத்திலேயே சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்பொழுது நாங்கள் வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், பகுதி அதாவது வேலை நாட்களிலே பின் நேரம் இரவு வேலையிலே 7:30 பிறகு அவங்க வேலையிலேருந்து வெளியாயிருவாங்க. அப்போ நாங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சியாக செய்ய போகிறோம். ஒரே இது அப்போ சனி ஞாயிற்றுலையும் வராங்க, வேலை நாட்களிலே மாலை நேரங்கள்லையும் வகுப்புகள் நடத்தப்படும். அப்போ அதன் மூலமாக அவங்க தொழிலை செய்து கொண்டு தான் 2nd வருடத்தையும் 3rd வருடத்தையும் தொழில் செய்து கொண்டே தான் படிக்கிறார்கள். அப்போ ஆரம்பம் 1st வருடத்துக்கு வர நேரம் அவங்களோட காசும் இருக்காது, அவங்களோட தாய் தகப்பன் அப்பா அம்மா தான் செலவழிக்கிறாங்க. 2nd வருடத்துக்கு வரையில் அவங்க சம்பாதித்து கொண்டு வருமானத்தையும் தேடிக்கொண்டு அந்த வருமானம் மூலமாகவே 2nd வருடத்தையும் 3rd வருடத்தையும் பூர்த்தி செய்ய இந்த தொழில் தொடர்பான பதவி தான் கிடைக்கின்றது. அப்படியே 2nd வருடத்தை முடித்த பின்னர் அவர்களுக்கு இந்த தொழில் தொடர்பான பதவி கிடைத்து விட்டால் இலங்கையில் இல்லை வெளிநாடுகளில் கிடைத்து விட்டால் அங்கே இருந்து படிக்கக்கூடிய வசதிகள் இருக்கு. அங்கே இருக்க படிக்கக்கூடிய வசதிகள் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சில வகுப்புகளே ஆன்லைன் மூலமாக செய்து கொண்டிருக்கோம். ஆனால் சில அதாவது ப்ராக்டிகல்னு சொல்கிறோம், அவங்கள சில பயிற்சிகள் ப்ராக்டிகல் சம்பந்தமான விடயங்களுக்கு வந்து அவங்க அந்த விடுமுறை காலங்களில் வந்து இலங்கையிலேயோ அதுகளே பூர்த்தி செய்ய கொண்டே தேவை. முழுமையாக 2nd வருடம் முழுமையாகவே ஆன்லைன் மூலமாக, ஆன்லைனுங்கிறது ஒரு குறித்த
விரிவுரைகள் எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குமே வெளிய அந்த திறன் சம்பந்தமான ஸ்கில்னு சொல்லுவோம் அதுகளை வளர்க்குறவர்களுக்கு வந்து கட்டாயமாக அவங்க அவங்களோட ஆய்வுக்கூடங்களில் வந்து பயிற்சி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதனால் அவங்க அதற்குரிய வரமை அதுக்கேற்ற மாதிரி செய்து கொள்ள வேண்டிய தேவைப்படும். உங்கள் இன்ஸ்டிடியூட்டில் கூட நீங்கள் வேலை வாய்ப்புகளை வழங்கலாம் இல்லையா? இன்ஸ்டிடியூட்லேயும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்ற நம்பிக்கையுமே நாங்கள் ஒரு அரச நிறுவனம் என்ற ரீதியிலே அதற்குரிய முறைகள் மூடாகத்தான் அந்த இதுகளை எங்களோட இன்ஸ்டியூட்டில் ஏற்கனவே படித்தவர்களும் பல பேர் வேலை செய்து கொண்டிருக்காங்க. எங்களோட வயதில்லை என்றென்று இல்லை. வயதில்லை என்று பெரிதா ஒரு ஒரு கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஆனால் சாதாரணமாக பாடசாலையில் வரவர்கள் 20-25 அந்த இதுகளில் வரவர்கள் இருக்கிறார்கள். தொழிலுக்கு செய்து கொண்டிருக்கிறவர்கள் வயதில் இல்லை. ஆனால் என்றாலும் இந்த துறையை தெரிவு செய்பவர்கள் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் இல்லையா? இதுவரை நான் நினைக்கின்றேன் இதன் சிறப்பு பற்றி அறியாதவர்களாக இருக்கலாம் இல்லையா? இதோட இந்த தொழில்துறையை பற்றி அதாவது இந்த தொழில்துறைக்குரிய அதாவது ஆடைகள் என்றே அவங்க போயிட்டு இந்த தொழில்துறையில எனக்கு தைத்து புடவைகள் என்றோட எல்லோரும் நினைப்பது சாரி என்றதாகவும் இந்த தொழில்துறை உண்மையிலே ரெண்டு நிலைகளாக டபுள் லேயர்னு சொல்லுவோம் ரெண்டு நிலைகளாக ஒன்று வந்து அதாவது இலையில இருந்து அதாவது நூல்னு சாதாரண சொன்னால் ஃபைபர்னு சொல்லுவோம் அதில் நூலில் இருந்து துணியை உற்பத்தி பண்ணுறது அது வந்து ஒரு நிலை. அதாவது டெக்ஸ்டைலுங்கிறத வந்து நாங்கள் அதை தான் செய்கிறோம் சாரியோ அல்லது துணி உற்பத்தி செய்கிறது. அந்த துணியிலேருந்து திரு புடவையாக மாற்றுறது இன்னொரு லெவல். அப்போ இந்த புடவைகள் ஆடைகள்ன்றது ரெண்டையும் சேர்த்து தான் ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆனால் அந்த உற்பத்தியில் வந்து ரெண்டு படிகளாக நடக்கின்றது இது. அப்போ ரெண்டுலேயுமே இங்கே தொழிலில் தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அப்போ இந்த தொழில் வாய்ப்புகளோட பெயர்களையும் குறிப்பிட்டால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த இதுகள்லையும் உதாரணத்தில் குவாலிட்டி கண்ட்ரோலர், குவாலிட்டி மேனேஜர், ஃபேப்ரிக் டெக்னாலஜிஸ்ட் இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகள்லாம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் ஐஇன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் அதாவது கைத்தொழில் துறை பொறியியலாளருங்கிறது தரக்கட்டுப்பாட்டாளர் அது குவாலிட்டி கண்ட்ரோலர், குவாலிட்டி ஆடிட்டர்ஸ் அதாவது சர்வதேச ரீதியில் வந்து குவாலிட்டி ஆடிட்டர்ஸுங்கிறது வந்து வேறு வேறு நிலைகள்லேயும் பார்க்கப்படுறாங்க. சில நேரம் குவாலிட்டி ஆடிட்டர்ஸ் வந்து அவங்க வெளிநாட்டில் உள்ளவர் வெளிநாட்டு கம்பெனிக்காக இலங்கையிலேருந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. அவங்க மேலே வீட்டில் தான் இருக்கிறது குவாலிட்டி கண்ட்ரோல். அவங்க ஆன்லைன் மூலமாக வீடு தான் அவங்களோட ஆஃபீஸே. வீட்டில் இருந்து கொண்டே ஃபேக்ட்ரிகளுக்கு போய் அதோட அதை சூப்பர்வைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி தொழில்துறைகள் இருக்காங்க. அந்த மாதிரி மர்ச்சன்டைசர்ஸ் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த மாதிரி இதுகள் தான் இந்த தொழில்துறையிலே கன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. நல்லதையா, நல்ல தகவல்கள். கண்டிப்பாக நேர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்ல வேண்டும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இல்லையா, நாங்கள் சொன்னது போலவே கோவிட் காலத்திலும் சரி பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் சமயத்திலும் சரி மற்ற அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்த காலத்தில் ஆனால் இந்த புடவைகள் துறை புடவைகள் மற்றும் ஆடை தொழில் துறை என்பது வீழ்ச்சியடையவே இல்லை, மென்மேலும் உயர்ந்து கொண்டே சென்றது. அதன் மூலமாக எங்கள் பொருளாதார சிக்கல்களை ஓரளவு குறைத்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அல்லவா? எனவே நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தொழில்துறை இந்த புடவைகள் மற்றும் ஆடை தொழில்துறை என்பதும் சர்வதேச ரீதியில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை எடுத்து தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில்துறை தான். இதற்கான கற்கை நிறைய டிகிரியை வழங்கும் நோக்கத்தோடு தான் இவர்கள் இருக்கின்றார்கள். உங்களை இன்னும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேற செல்வதற்கான நல்லதொரு படிமானம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். நல்லதையா, நல்ல ஒரு முயற்சி நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் எங்கள் நாட்டு மக்களுக்காக. நேர்களே, எங்களோடு இணைந்து கொண்டார் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் நிறுவனத்தின் பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கான பணிப்பாளர் திரு எஸ் இளங்கோவன் அவர்கள். உங்கள் சார்பில் அவருக்கு நாங்கள் நம்முடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இது ஒரு ஆரம்பம் தான் இல்லையா? சென்ற மாதம் தானே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதற்கான ஒரு அறிமுகத்தை தான் எங்கள் நேயர்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம். இனிவரும் காலங்களில் உள்ளே நடக்கும் நடவடிக்கைகள் செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் மென்மேலும் பேசலாம். நன்றி. சந்தர்ப்பத்தை வழங்கிய நேத்ரா டிவிக்கும் திரு ரஞ்சினி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி நன்றி. நாங்கள் இவரிடமிருந்து நேர்களே உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் மரிய ஜெயமன், அவரோடு இணைந்து பணியாற்றிய ஃபர்சான் பட்டல் அவர்களுக்கும், அதுபோலவே தொழில்நுட்ப உதவியாளர்கள் ஒப்பனை கலைஞர்கள் அன்பு நேர்களை உங்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியினுடாக உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.